ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் பார்த்துடலாம். ஹீரோ பியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கிறேன்னு சொல்லவுமே ஹீரோட அம்மாவுக்கு போன ஆரோக்கியத்தில் பாதி திரும்பி வந்துடுது. ஸோ அன்னைக்கு மதியானம் ஒரு நல்ல விருந்தா சாப்பிட்றதுக்கு விரும்புகிறேன்னு சொல்லவும் ஹீரோயினும் ஹீரோட அம்மாவுக்கு பிடிச்ச சாப்பாடாக செஞ்சு கொண்டு வந்து டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறான். ஹீரோட அம்மாவும் அதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. அதில் ஒரு கிண்ணத்தில் திரும்பவும் ரோஸ் ஃப்ளார்ஸ் இருக்கு. அதை பார்த்ததும் திரும்பவும் அவங்க மயக்கமாயிடுறாங்க. அப்புறம் ஹீரோ கூப்பிட்டு, இதெல்லாம் என்ன, நான் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள ரோஸ் ஃப்ளார்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, யார் இப்படி பண்ணான்னு கேட்கவும், வி சொல்றா அத்தைக்கான சாப்பாட்டுலாம் பியா தானே கவனிச்சுக்கிறா, அவ தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும். அப்ப வேலைக்காரங்க சொல்றாங்க, பியா பண்ணிருக்கிறதுக்கு இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா பியா சாப்பாடு செஞ்சு அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது நாங்க கவனிச்சுட்டு தான் இருந்தோம், அதுல ரோஸ் ஃபிளஸ் இருக்கவே இல்லை, இது வேற யாரோ பண்ண சதிங்கிறாங்க. ஹீரோக்கும் சில விஷயங்களை ஏற்கனவே சந்தேகம் வர ஆரம்பிச்சதுனால பொதுவா யார் மேலையும் பழிய தூக்கி போடாம இந்த முறை நிதானமாவே சொல்றான், இந்த விஷயத்துல நான் யாரையும் பிளேம் பண்ண விரும்பல, ஆனா யாராச்சும் என் அம்மாவுக்கு தீங்கு நினைக்கணும்னு நினைச்சீங்க அப்புறம் என்னைய வேற மாதிரி பாப்பீங்கன்னு ஏதோ விய வான் பண்றதுக்குன்னே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன மாதிரி இருந்துச்சு. வீக்குமே அதுல லைட்டா அதிர்ச்சி ஆயிருச்சு. எங்க இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சோன்னு. அப்புறம் அவன் வீய கூப்பிட்டு, வீ இப்போதைக்கு நம்மளோட கல்யாணம் பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன், அம்மாவோட உடல்நிலை முழுசா சரியானதுக்கு அப்புறமா தான் இனி என்னால எந்த முடிவுக்கும் வர முடியும், சோ சாரிங்கிறான். அதுக்கு அவன் உங்க அம்மால இனி எப்ப நல்லாகிறது, 7 வருஷமா நல்லா இல்லாதவங்க திடீர்னு இப்ப நல்லா ஆயிடுவா
உங்க வீட்டுக்கு கிளம்பி போய்க்கலான்றான். இந்த வி ஹீரோட அம்மாவோட நிலைமை இன்னமும் மோசமாக்குறதுக்காக அன்னைக்கு நைட் நல்லா தூங்கிட்டு இருக்க ஹீரோட அம்மா ரூமுக்கு ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ், ஒரு லாங்கான ஹேர் விக் வச்சுட்டு உள்ள போய் அவங்க அம்மாவை எழுப்பி விட்டு அவங்க முன்னாடியே ஹேர் கட் பண்ணிக்கிறான். கிட்டத்தட்ட இவங்க அந்த வேலைக்கார பொண்ணுக்கு பண்ணிருப்பாங்கள அதே ட்ரீட்மெண்ட்டை அவங்க முன்னாடியே பண்ணி காட்டி அவங்கள ரொம்பவும் பயப்பட வைக்கிறான். இதெல்லாம் பாக்குற ஹீரோட அம்மா பேய் தான் வந்து நம்மள இப்படி பயம் கொடுத்ததாட்டு இருக்குன்னு அவங்க ரூம்ல இருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சு மாடிப்படியில இருந்து உருண்டு கீழே விழுந்துடுறாங்க. சவுண்ட் கிட்ட எல்லாரும் எழுந்துச்சு வந்து பார்த்தா ஹீரோட அம்மா திரும்பவும் மயக்க நிலைக்கு போயிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு மயக்கம் தெரிஞ்சது என்னாச்சு ஏதுன்னு கேட்க அவங்க என்னைய பேய் கொள்ள வருது, ஆவி கொள்ள வருது, நான் அந்த பொண்ணுக்கு செஞ்ச தப்புக்கு அந்த பொண்ணு இனி கொல்லாம விட மாட்டாளாட்டிருக்குன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் திரும்பவும் அவங்களுக்கு ஊசி போட்டு தூங்க வச்சுட்டு ஹீரோவும் டாக்டருமா சேர்ந்து உண்மையிலேயே பேய் தான் வந்து அம்மாவை பயம் கொடுத்துச்சா இல்ல அம்மாவோட இல்யூஷன்ஸா என்னன்னு தெரியலையே, அம்மா ஏன் இப்படி திடீர்னு ரொம்ப புலம்ப ஆரம்பிக்கிறாங்க, அவங்க இத்தனை நாள் மறந்த விஷயங்கள் எப்படி அவங்களோட ஞாபகத்துக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு, இதுக்கு பின்னாடி யாரு இருப்பாங்களாங்கிற மாதிரி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முறையும் ஹீரோட அம்மா மயக்கம் தெரிஞ்சு எழுந்துச்சாங்க. எழுந்துச்சதுமே முத வேலையா மோ நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காத, அம்மா கண்டிப்பா செத்துருவேன்னு தான் நினைக்கிறேன், ஒரு மனுஷன் செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சுதான் ஆகணும், அந்த தண்டனை தான் என்னை தேடி வந்துட்டு இருக்கு, நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ஆள் வர சொல்றேன், நீயும் பியாவும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு திரும்பவும் கெஞ்சவும் உன்னை யோசிக்கிறேன்னு சொன்ன ஹீரோ இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிறான். அப்புறம் ஹீரோயின் அவங்க கிட்ட போய் உண்மையிலேயே நீங்க இனிய கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா, வேற வழி அம்மா அப்படிதானே சொல்றாங்க, சாரி மோன் சார் என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, நான் மட்டும் இந்த வீட்டுக்கு வராம இருந்ததுன்னா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருப்பீங்க, உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு நானே காரணமாயிட்டேன், அதுக்கு அவன் அம்மாவை சமாளிக்கிறதுக்காக நம்ம நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், அது ஒண்ணு எனக்கு பிரச்சனை இல்ல, அந்த கல்யாணம் எனக்கு சந்தோஷமான்னு கேட்டேன்னா அது இப்போதைக்கு என்னால உறுதியா சொல்ல முடியாது, ஆனா வீக்கு பதிலா நீ இந்த வீட்டுக்கு வந்தது முன்ன எனக்கு கோபத்தை தந்தது, ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா நீ வந்தது சரின்னு தான் தோணுது, முன்ன உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வெறுப்பா இருந்துச்சு ஆனா இப்ப அப்படி இல்ல, சோ வீக்கு பதிலா நீ பண்ண எல்லா விஷயத்துக்குமே தேங்க்ஸ் பியான்னு திரும்பவும் உள்குத்து வச்சு பேச ஹீரோயின் என்னங்கிற மாதிரி பாக்க இல்ல வீக்கு பதிலா நீ எங்க அம்மாவை கவனிச்சுக்கிட்டதுக்கு நன்றின்னு சொல்றேன் அவ்வளவுதாங்கிற மாதிரி ஹீரோயின் திரும்பவும் யோசிக்க வச்சுட்டு போயிடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க அம்மாக்காக கல்யாணம் பண்றாங்கன்னு வீக்கும் தெரியும், இருந்தாலும் இந்த கல்யாணம் கூட நடக்க கூடாது, அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு திரும்பவும் அன்னைக்கு நைட்டும் செத்து போன வேலைக்கார பொண்ணு மாதிரியே வேஷம் போட்டுட்டு ஹீரோட அம்மாவை பயப்படுத்துறான். இந்த மாதிரி இன்சிடென்ட் திரும்பவும் நடக்க கூடாதுங்கிறதுக்காகவே அந்த வீட்டுல எல்லாருமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்ணு முழிச்சு ஹீரோட அம்மாவை பாத்துக்கணுங்கிறது பிளான். ஆனா அன்னைக்கு நைட்டு எல்லாரோட சாப்பாட்டுலயும் இல்ல அவங்க குடிக்கிற பால்லையும் இந்த வி முன்னமே தூக்க மாத்திரையும் கலந்துட்டா. சோ இவ இப்படி பயம் கொடுத்தும் போது மேக்சிமம் எல்லாருமே தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஹீரோட அம்மா பயத்துல அந்த வீட்டை சுத்தி சுத்தி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கத்த கத்த யாருக்குமே காது கேட்க மாட்டேங்குது. இந்த மயக்க மருந்து கலந்த பால்ல பாதி கிளாஸ் மட்டும்தான் ஹீரோயின் குடிச்சிருப்பா, அதனால இந்த சவுண்ட் கேட்டதுமே ஹீரோயின் எழுந்துச்சு வர ஆரம்பிச்சா. யாரோ வர மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சோன்னு இந்த வி ஹீரோட அம்மா கத்த கூடாதுங்கறதுக்காக அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சா, அவ்வளவுதான் அவங்களையும் போட்டு தள்ளிட்டா. அப்புறம் ஹீரோயின் வர மாதிரி தெரிஞ்சதும் இவ எழுந்துச்சு ஓடி போயிடுறா. இப்ப செத்து போன ஹீரோட அம்மா முன்னாடி நம்ம ஹீரோயின் தான் உட்கார்ந்துட்டு இருப்பா. அவ அப்புறம் ஹீரோ போய் எழுப்பிட்டு வர டாக்டர் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அவ்வளவுதான் அம்மா செத்தாச்சுன்னு அவனும் ஃபைனலா சொல்லவும் அவங்களுக்கான இறுதி காரியம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ஹீரோ ஒரு பக்கம் இதெல்லாம் இயற்கையா நடக்கல, அம்மாவோட மனநல பாதிப்பு மட்டும் காரணம் கிடையாது, யாரும் அம்மாவை தொடர்ந்து டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு, எனக்கு என்னமோ இந்த ஆவி பூதத்து மேல நம்பிக்கை இல்ல, வேணும்னேதான் யாரோ அம்மா அன்னைக்கு சாப்பிடுறப்போ அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து
இருந்து வச்சது, ரெண்டு நாளைக்கு முன்னாடி அம்மாவை பயம் கொடுத்துனதும் அதே ஆள் தான். இதெல்லாம் பண்றது யாருன்னு நம்ம சீக்கிரமே கண்டுபிடிக்கணும்னு அவனோட டாக்டர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் வேலைக்காரங்க வி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எல்லாருமே தூங்க போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்கிறாங்க. வி கிட்டையும் அதே கேள்வி கேட்கப்படுது. ஏன் வியும் கூடமே ஹீரோட அம்மா செத்துக்கு அப்புறமா அவளோட ரூமுக்கு போயிருப்பாங்க, அவளுமே நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பா, ஏன்னா கொலை பண்ணதும் தான் மேல சந்தேகம் வரக்கூடாதுங்கிறக்காக அவளும் பால்ல தூக்க மாத்திரையை கலந்து நல்லா தூங்கி இருப்பா. சோ எல்லாருக்குமே கரெக்டா எப்படி ஹீரோட அம்மா சாகுறப்போ ஹீரோயினால மட்டும் அங்க போயிருக்க முடியும், எல்லாரும் அவளைதான் சந்தேகத்தோட பாக்குறாங்க. ஆனா ஹீரோவால நம்ப முடியல. தன்னோட அம்மாவை கொள்றதுனால பியாக்கு என்ன லாபம் கிடைக்க போகுதுன்னு கேட்கும் போது அப்ப இந்த வி சொல்றான், ஏன்னா ஆன்டி செத்ததுக்கு அப்புறமா அவங்க சொத்துல ஒரு பாதி பியாக்கு தானே தரவே சொல்லியிருந்தாங்க. சோ அவங்கள கொண்டுட்டு பியா அந்த சொத்தெல்லாம் அபகரிச்சுக்கலான்னு பிளான் பண்ணிருப்பாங்கிறா. அதுல ஹீரோக்கு பெரிய எந்த நம்பிக்கையும் இல்ல. சோ அடுத்து அந்த வக்கீல கூப்பிட்டு உயில என்ன எழுதியிருக்குன்னு கேட்கவும், உயில நம்ம ஹீரோயின் பேர்ல எந்த சொத்துமே எழுதியிருக்காது, ஹீரோட அம்மாக்கு தனக்கு எப்படியும் ஏதோ ஒரு ஆபத்து வரும்னு உள்மனசு சொல்லிட்டே இருந்திருக்க மாட்டிருக்கு, அதனால தன்னோட எல்லா சொத்தையுமே தன்னோட பையனுக்கு தான் எழுதி வச்சிருக்காங்க. பியாக்கு எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னது வியை ஏமாத்துறதுக்காகவும், வி சொத்துக்காக தான் தான் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ஆசைப்படுறான்னு அவங்க மகனுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக தான். இந்த விஷயம் ஏற்கனவே ஹீரோயினுக்கும் தெரியும். என்னால் ஹீரோட அம்மா சொன்னாங்கிறதுக்காக இத்தனை நாள் உண்மையை சொல்லாம இருந்திருப்பா. இப்ப சொத்துக்காக தான் ஹீரோயின் ஹீரோட அம்மாவை கொலை பண்ணாங்கிறது புயின் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. அடுத்து ஹீரோக்கு உறுத்திட்டே இருக்குது, அவங்க அம்மா ஒவ்வொரு முறையும் மயக்கம் போட்டு விழுகும் போதெல்லாம் நான் அந்த வேலைக்காரியை பார்த்தேன் பார்த்தேன்னு சொல்றது. ஒருவேளை அந்த வேலைக்காரியை யாராச்சும் அம்மா முன்னாடி நடிச்சு காட்டியிருப்பாங்களோ, அப்படி நடிச்சு காட்டியிருந்தாங்கன்னா அதுக்கான தடையும் எப்படியும் இந்த வீட்டில தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா ரூமையுமே செக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப ஹீரோயினோட ரூம்ல ஒரு பேக்கெட்ல ஒரு வெள்ளை கலர் கிளாத்தும் ஒரு விக்கும் இருக்கும், அது போக ஒரு பாட்டில் தூக்க மாத்திரையும் இருக்கும். ஹீரோக்கு அதை பார்க்கும் போதே தெரியுது, யாரை வேணும்னே தான் எல்லாருக்கும் தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுட்டு அம்மாவை பயம் கொடுத்திருக்கணும். அதை ஹீரோ எடுத்துட்டு வந்து பியா இது உன் ரூம்ல தான் இருந்துச்சு, அவ இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறா. அப்ப ஹீரோ இந்த அடையாளம் மட்டும் இல்ல, எனக்கு சில ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, போலீஸே வந்து உண்மையை கண்டுபிடிச்சிரும், அது வரைக்கும் யாரும் இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு சொல்ல வி இன்னமும் நம்பிக்கையா நம்ம மேல எந்த தப்பும் இல்ல, பியா தான் மாட்டிக்க போறோம்னு உறுதியை நம்பிட்டு இருக்கா. ஆனா போலீஸ் வந்ததும் எந்த விசாரணையுமே இல்லாம வியை தான் அரெஸ்ட் பண்ண போறாங்க. வி நான் என்ன தப்பு பண்ண ஏன் எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேட்கவும் அப்போ ஹீரோ அவளோட என்கேஜ்மெண்ட் ரிங் எடுத்து காட்டி இது நான் தான் உன் கையில போட்டு விட்டேன், இது எங்க இருந்து கிடைச்சதுன்னு தெரியுமா, எங்க அம்மாவோட ரூம்ல இருந்து. அம்மாக்கு திரும்ப திரும்ப உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து அவங்களை பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டது நானும் பியாவும் தான், அப்புறம் எப்படி ஓரிங்க அங்க போனுச்சு, இது மட்டும் காரணம் இல்ல, அந்த வேலைக்கார பொண்ணு சாகுறதுக்கு முன்னாடி எப்படி செத்தாங்கிற விஷயம் பியாக்கு தெரியாது, ஆனா உனக்கு நல்லாவே தெரியும், அந்த பொண்ணோட தலைமுடி வெட்டின விஷயம் உனக்கும் எங்க அம்மாக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. சோ நீ பர்டிகுலரா அதை எங்க அம்மா முன்னாடி பண்ணி காட்டியிருக்க, அது பியாக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது, பியா என்கிட்ட கேட்டப்ப கூட நான் அந்த கதையை சொல்லல, சோ எங்க அம்மாவோட சாவுக்கு நீ தான் காரணம் வி, உன்னை நம்பி நான் ஏமாந்ததுலாம் போதும், அவ அப்பவும் விடாம மூணு நான் எதுவுமே பண்ணல, ஏன் என் மேல எல்லாரும் சேர்ந்து பொய்ய பழி போடுறீங்க, நான் அவங்களை ரொம்ப காதலிக்கிறேன், உங்களுக்கு என் காதல் மேல நம்பிக்கை இல்லையான்னு கேட்க அவன் என்ன பதில் சொல்றது, அமைதியா தான் நின்றுட்டு இருக்கான். போலீஸ் வி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுது. வி போலீஸ்ல இருந்து தப்பிக்கிற முயற்சியில எதுக்காப்புல ரோட்ல வர ஒரு கார்ல ஆக்சிடென்ட் ஆகி காலை உடச்சுக்கிறான். சோ இப்போதைக்கு அவன் போலீஸோட கண்காணிப்புல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் போலீஸ் இந்த வில்லேஜ்காரனை கொண்டவனை தேடிட்டு தான் இருந்திருக்கு. முதல்ல போலீஸ் இந்த வில்லேஜ்காரனோட காரு நடு ரோட்ல பள்ளத்துல கிடந்ததும் அது ஆக்சிடென்ட் தான் நினைச்சிருக்கும். அப்புறம் அவனோட கழுத்துல உள்ள காயங்களோட தடங்களை எல்லாம் வச்சு இது மேபி கொலையா கூட இருக்கலான்னு ஒவ்வொரு தடயங்களா தேட ஆரம்பிக்கும். ஃபைனலா அவங்க வந்து நின்னது கடைசியா இந்த வில்லேஜ் காரனும் வியும் ஹோட்டல்ல இருந்து கிளம்புறத அந்த ஹோட்டல் உள்ள ஒரு வெயிட்டர் பாத்திருப்பான். அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கவும் தான் போலீஸ் வியும் வில்லேஜ் காரனும் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் மீட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க ரெண்டு பேருக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்ப வியே அவங்க கையில கிடைக்கவும் வியை நல்லா விசாரிச்சு எல்லா உண்மையும் கறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா வி இன்னுமே நான் எந்த தப்புமே பண்ணல, நான் யாரையுமே கொலை பண்ணலன்னு தான் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவளோட அம்மாவும் அப்பாவும் வந்துடுறாங்க. அவங்க அப்பாவும் போலீஸ் ஆபீசர் தானே, கிடைச்ச ஆதாரத்தெல்லாம் வச்சு பார்க்கும் போது தன்னோட பொண்ணுதான் அடுக்கடுக்கா தப்புகளை எல்லாம் பண்ணி அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வி இனிமே அப்பா இந்த விஷயத்துல பண்றதுக்கு எதுவுமே இல்ல, நீ பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கோ, நீ சின்ன வயசுலயே பியாவோட பாட்டியே தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணப்பவே அதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சிருந்ததுன்னா நீ இப்படி அடுக்கடுக்கா தப்புகள் பண்ணிருக்க மாட்டேன், உன்னோட இந்த தப்புகளுக்கெல்லாம் அப்பாவும் ஒரு காரணம் தான், ஆனா இனிமேலும் உன்னோட தப்புகளை நான் மறைக்கணும்னு விரும்பல, என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லி அவள் அவளோட தப்புகளை ஒத்துக்க வச்சு அவரே அவரோட பொண்ணை ஜெயில தூக்கி போட்டுறாரு. அப்புறம் வி பண்ண தப்புகள்லாம் ஹீரோக்குமே தெரிய வருது. விக்கும் இந்த வில்லேஜ் காரனுக்கும் க்ளோஸான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குங்கிறதுக்கு போலீஸ்க்கு இன்னொரு ஆதாரமும் கிடைச்சிருக்கும். வி ஒரு முறை போட்டிருந்த அவளோட பெட்டிகோட் இந்த வில்லேஜ் காரன் அவனோட ரூம்ல பொக்கிஷமா வச்சிருந்திருப்பான். சோ அதையும் போலீஸ் எல்லாரும் முன்னாடி எடுத்துக்காட்டி இனிமே மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, உனக்கும் அவனுக்கும் இப்படி ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சதுனாலதான் அந்த வில்லேஜ் காரன் அடிக்கடி உன்னை தேடி மிரட்ட வந்திருக்கான், அதுக்கு பதிலாதான் நீ அப்பப்போ உங்க வேலைக்கார பொண்ணு பியாவை யூஸ் பண்ணிருக்க, ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனையை வந்து போலீஸ்ல சொல்லியிருந்தா உன்னோட ப்ராப்ளம் எப்பவோ முடிவுக்கு வந்திருக்கும், நீ எல்லாத்தையும் சால்வ் பண்றேன்னு நினைச்சு பெரிய பெரிய தப்புகளை எல்லாம் பண்ணிட்டேன்னு போலீஸ் சொல்ல வந்தான். ஹீரோக்கும் இத்தனை நாளா ஹீரோயின் ஏன் நான் உண்மையை சொல்ல மாட்டேன்
மாட்டேன், உண்மையை சொல்ல மாட்டேன், அடம் பிடிச்சிட்டு இருந்ததுக்கான காரணம் புரியுது. அவளோட முதலாளியம்மா விய காப்பாத்துறதுக்காக தான் இத்தனை நாள் அவ பண்ண தப்பெல்லாம் இவ பண்ணதா ஒத்துட்டு இருந்திருக்கானு. ஒரு பக்கம் வியோட இந்த விசாரணை போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹீரோவோட அம்மாவோட மூணு நாள் ஃபங்க்ஷனும் முடிவுக்கு வந்துருது. அவங்களோட இறுதி அஞ்சலிக்கு மாலினியும் பிசினஸ் காரனும் கூட வந்திருப்பாங்க. இப்ப பிசினஸ் காரனுக்கு பார்வை தெளிவாயிருச்சு. அவங்க ஹீரோக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அடுத்து என்ன பண்றதா இருக்கிற, திரும்பவும் வியோட வீட்டுக்கு தான் போக போறியான்னு கேக்குறதுக்கு, இல்ல அங்க போறதா இல்ல, அப்ப இங்கேயும் மோன் வீட்லயே தங்களால் முடிவு பண்ணிட்டியா, இங்கேயும் என்னால் தங்க முடியாது, நான் இங்க வந்தது ஆன்டிக்காக தான், ஆனா ஆன்டியே இப்போ இல்ல. ஆனா பியா நீ மோன் சார் மேல உள்ள காதல அவர்கிட்ட சொன்னேன்னா அவர் உன்னை புரிஞ்சுக்குவார்ல, இல்ல அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏற்கனவே அவர் லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனை, புதுசு புதுசா நான் பிரச்சனையை உருவாக்க விரும்பல, என்னோட காதல் என்னோடய போகட்டும், அட்லீஸ்ட் வி மேல அவருக்குள்ள காதலாச்சு இருந்துட்டு போட்டும், ஏற்கனவே அவருக்கு அவ மேல வெறுப்பு மட்டும்தான் இருக்கு, நானும் நாளைக்கு இங்க இருந்து கிளம்ப தான் போறேன்னு சொல்ல, அப்ப மாலினி சொல்றா அப்ப நீ எங்க வீட்டுக்கு வந்துரு, என் கூட கொஞ்ச நாள் இரு, அப்புறமா உனக்கு எங்க போகணும்னு விருப்பம் இருக்கோ அங்க போன்னு சொல்ல, ஹீரோயினும் சரின்றா. அன்னைக்கு நேட்டு ஹீரோ வரவும் அவங்கிட்ட ஒரு டப்பாவை கொடுக்குறா. ஹீரோ என்னன்னு கேக்குறக்கு, இத்தனால இந்த வீட்டோட பொறுப்பெல்லாம் ஆன்டி சொன்னாங்கன்னு நான் தான் கவனிச்சுட்டு இருந்தேன், இனிமே அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், இந்தாங்க உங்க வீட்டோட சாவின்னு சொல்ல, எதுக்கு இதை அவசர அவசரமா எங்கிட்ட கொடுக்குற, இல்ல நான் நாளைக்கு என் ஃப்ரெண்டு கூட சியாங்மை போறேன், போகலானே முடிவு பண்ணிட்டியா, ஆமா மூன் சார், அப்புறம் எதுக்கு இதை என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க, நாளை காலையில எங்க சித்தி கிட்ட இதை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருங்கிறான், இதை ஒரு கோவத்துலதான் சொல்லியிருப்பான். ஹீரோனும் நெக்ஸ்ட் டே அவனோட சித்தி கிட்ட அந்த சாவியெல்லாம் கொடுத்துட்டு, நான் இந்த மாதிரி மாலினி கூட போய் தங்க போறேன், அப்புறமா மாலினியோட லவர் அவரோட ரெஸ்டாரண்ட்ல எனக்கு ஒரு வேலையும் போட்டு தரேன் இருக்காரு, இனிமே என்னோட புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்ல, அவங்களும் சரிமா போயிட்டு வான்றாங்க. ஹீரோக்கு அவளை இருன்னு சொல்ற அளவுக்கு உரிமையும் இல்ல, போன்னு சொல்ற அளவுக்கு மனசும் இல்ல, சோ என்னதான் சொல்றதுங்கிற மாதிரி அவன் ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்கவும் அப்ப இந்த பிசினஸ் மேன் வந்து ஹீரோயினை பிக்அப் பண்ண வரான். சோ இத்தனை நேரமா என்ன சொல்றேன்னு குழப்பத்துல இந்த ஹீரோக்கு பிசினஸ் மேன் அங்க பாக்கவும், நீ உன் ஃப்ரெண்டு கூட தான் கிளம்பி இப்ப போக போறியா, ஆமா சார், கொஞ்ச நாள் அவரோட ரெஸ்டாரண்ட்லயே வேலைக்கு சேர்றதாவும் இருக்கிறேன், ஏற்கனவே அவனுக்கு அவனை கண்ட பிடிக்காதா, இப்ப ஹீரோயின் போய் அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை செய்யறேன்னு சொல்லவும், அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், எங்கேயும் போய் நீ வேலை செய்யறதுக்கு, இந்த வீட்லயே வேலை செய்யலாமே, அதுல எனக்கு விருப்பம் இல்லங்கிறான். உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ற அதிகாரம் என்கிட்டதான் இருக்கு, பிசினஸ் மேன் ஏற்கனவே மோனுக்கு பியா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியும்ல, அதனால என்ன டிராமா நடக்குதுன்னு அவன் வெயிட் பண்ணி பாத்துட்டு இருப்பான். ஹீரோ அவங்கிட்ட, நாங்க பேசுறதுக்கு நிறைய இருக்கு, நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகும், நீங்க போயிட்டு அப்புறமா இன்னொரு நாள் வாங்க அப்படின்னு அவன் அனுப்பிச்சு வச்சுட்டு ஹீரோயினை கொண்டு போய் அந்த தூண் பக்கத்துல இருக்கிற கோட்டுக்கிட்ட நிப்பாட்டி வச்சுட்டு, நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த கோட் அளவுக்கு நீ வளர்ந்துட்ட, வளர்ந்தோட என்ன சொன்ன என்கிட்ட, எனக்கு பிடிச்ச மாதிரியும் என்ன சந்தோஷப்படுத்துற மாதிரியும் விஷயங்களை எல்லாம் செஞ்சு நான் பண்ண உதவிக்கெல்லாம் திருப்பி செலுத்துறேன்னு சொன்னல, ஆமா சார், சரி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதை செஞ்சு கொடுத்துட்டு நான் கிளம்புறேன், அதைத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நான் யோசிச்சு எனக்கு என்ன வேணும்னு முடிவெடுக்கிற வரைக்கும் நீ இந்த வீட்டுல தான் இருக்கணுங்கிறான். அப்ப ஹீரோட சித்தி, மூ நீங்க வாடா நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை ஆகி போச்சுங்க, வந்து பார்த்தா கவினால ஒரு புது பிரச்சனை உருவாயிருக்கும், கவினும் வியோட தங்கச்சியும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு இருந்தாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க இப்போ லவர்ஸ் ஆயிட்டாங்கிட்டு இருக்கு, இப்ப வியும் ஜெயிலுக்கு போனதுனால அவங்க அம்மா அவ தங்கச்சி இனிமே இங்க இருக்க வேண்டாம்னு கூட்டிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்க, ஆனா அவங்க வீட்டுல இருக்காம இப்ப ஹீரோட வீட்டுல வந்து கவின் கூட இருந்துட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கா, ஆனா வியோட அம்மா என் கூட நீ வந்தே ஆகணும்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கவும், அப்ப வியோட தங்கச்சி, அம்மா நான் இனிமே இங்கதான் கவின் கூட இருக்க போறேன், ஏன்னா நான் மூணு மாசம் பிரெக்னென்டா இருக்கேன்னு ஒரு பொய்ய சொல்லவும், அவங்க அம்மா அப்பவும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், நீங்க ஏன் கவினுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது, கவின் வேலைக்கார பையன், அவனுக்கு எப்படி என் பொண்ணை கொடுக்க முடியும், அப்ப ஹீரோ என்னோட கம்பெனில ஒரு நல்ல போஸ்டிங் கவினுக்கு போட்டு தரேன், அவனுக்கு சொந்தமா ஒரு வீடும் வாங்கி கொடுக்கறேன், அவங்களோட வாழ்க்கைக்கு நான் பொறுப்புன்னு சொல்ல, வியோட அம்மாவும் அவங்க ரெண்டு பேருமான கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அப்புறம் கவினும் டாக்டரும் சேர்ந்து ஹீரோ கிட்ட, டேய் அடுத்தவங்க காதலுக்கு எல்லாம் முடிவு இவ்வளவு அழகா எடுக்கிற, ஆனா உன்னோட காதலுக்கான முடிவு இன்னும் என்னன்னே தெரியலையே, யோசிச்சு நல்ல முடிவாயிடு, பியா விஷயத்துல நீ என்ன முடிவுக்கு வந்திருக்குன்னு கேக்குறதுக்கு, அது என்னால இன்னமும் தெளிவா ஜட்ஜ் பண்ண முடியல, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணுங்கிறான். அப்புறம் ரூமுக்கு வந்து எதோ யோசிச்சுட்டு இருப்பான், அப்பதான் அவனை ஞாபகத்துக்கு வருது, அவசர அவசரமா ஒரு பெட்டியை கையில எடுக்கிறான். ஹீரோயின் ஒரு முறை அந்த பெட்டியை அவன் கையில கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லி இடம் பிடிச்சிருப்பாள், அந்த பெட்டி தான் இப்ப அவன் கையில வந்திருக்கு. எப்படி வந்திருக்கும்னா, ஹீரோட அம்மா இறந்தப்போ தடயங்கள் தேடுறதுக்காக எல்லாரோட ரூமையும் சர்ச் பண்ணிருப்பாங்கல்ல, அப்பதான் இவனுக்கு இந்த பெட்டி கையில கிடைச்சிருக்கும். இப்ப அதை ஓபன் பண்ணி பாக்குறான், உள்ள இவன் வீக் எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்கு, எப்படி வி இவனுக்கு எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் இவன் பத்திரப்படுத்தி வச்சிருந்தானோ அதே மாதிரி ஹீரோயின் பத்திரப்படுத்தி வச்சிருக்கவும் அதுல உள்ள ஒவ்வொரு லெட்டர்ஸா எடுத்து எடுத்து படிச்சு பாக்குறான். சோ இதுவரைக்கும் சந்தேகமா இருந்தவனுக்கு இப்ப மேக்சிமம் கன்ஃபார்மே ஆயிடுது, நம்ம வீக் எழுதினதா நினைச்சிட்டு இருந்த லெட்டர் எல்லாம் பியாக்கு தான் வந்து சேர்ந்திருக்கு, அப்ப நம்ம இத்தனை நாள் லவ் பண்ணிட்டு இருந்த பியா தானா, இது அவகிட்ட போய் எப்படி கேக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கவுமே அந்த லெட்டர்ஸ்க்கு எல்லாம் அடியில ஹீரோயினோட சின்ன வயசு போட்டோ இருக்கு, அதுக்கு பின்னாடி ஐ வில் வெயிட் ஃபார் மூன் சார்னு எழுதி இருப்பாள் அந்த ஹேண்ட் ரைட்டிங் பாக்கவும், அப்போ நம்ம மட்டும் இவளுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கல, இவளுமே நமக்குதான் லெட்டர் எழுதிட்டு இருந்திருக்கா, நம்ம தான் வி எழுதிட்டு இருந்தானு இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்திருக்கோம், சீனியும் தாமதிக்க கூடாதுன்னு ஹீரோயின் கிட்ட வந்து அந்த பாக்ஸ்ல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் காட்டி, இது நீ எனக்கு பத்திரப்படுத்தி வச்சிருந்த பாக்ஸ் தானே, நான் எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் எதுக்கு இதுல இருக்கு, ஹீரோயின் அது வந்துன்னு அடுத்து போய் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவன், தெரியும் நீ என்ன சொல்ல போறேன்னு, வி இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொன்னான்னு சொல்லுவ, கரெக்டா, அவ்வளவு ஆமா சார் நினைச்சேன், அப்ப இது என்னது அப்படின்னு அவ சின்ன வயசு போட்டோக்கு பின்னாடி இருக்கிற
ஹேண்ட்ரைட்டிங்க காட்டி, அப்ப இத்தனை நாள் நீ தானே எனக்கு பதில் கடிதம் போட்டுட்டு இருந்த? இல்ல சார். திரும்பவும் போய், அப்ப வி சொல்ல சொல்ல நீ எழுதுன? ஆமா சார். அப்புறம் என் போட்டோக்கு பின்னாடி நான் மோன் சாருக்காக வெயிட் பண்ணுவேன் எழுதியிருந்தேன், அது சும்மா எழுதுன சார். சரி, எல்லாமே சும்மா பண்ணேனா? எதுக்கு என்னை பத்தின எல்லா விஷயங்களையும் இன்னமும் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கேன்? என்னோட ஷோல்டரோட சைஸ் 17 inch உனக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு பிடிச்ச கலர் ஸ்கை ப்ளூன்னு தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி என்ன பத்தி வீக்கு தெரியாத அத்தனை விஷயங்களும் உனக்கு தெரிஞ்சிருக்கேன். ஹீரோயின் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியில போக பார்க்க, இவன் ஹீரோயின் லாக் பண்ணி வச்சுட்டு, இனிமேலும் நீ என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது பியா, இந்த 7 வருஷமா நீ என்ன பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்க, அதனாலதான் என்னோட எல்லா விஷயங்களும் உன்னோட ஞாபகத்திலையும் உன்னோட மனசுலயும் இன்னமும் இருக்கு. சோ என்ன பத்தி யோசிச்சுட்டு இருக்க, நீ இனிமே என்னை விட்டு போக கூடாது, இதுதான் என்னோட விருப்பம், நீ எனக்கு எதுனாலும் திருப்பி தரேன்னு சொன்னல, அது இதுவா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேங்கிறான். இதை கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம், அவன் இப்பவும் ஆர்டர் மாதிரி சொல்லவும் அவன் நினைச்சுக்கிறான் திரும்பவும் இந்த வீட்டுல இவன் வேலைக்காரியா தான் நம்மள இருக்க சொல்றான், இவனுக்கு வேணுங்கறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு. ஆனா அந்த மாதிரி லைஃப் இனிமே ஹீரோயினுக்கு அங்கிருந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல. சோ அவனுக்கு தெரியாமையே அடுத்த நாள் அவன் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறான். இது தெரியாம ஹீரோ எழுந்துச்சு வந்து பியாவை எல்லா இடத்துலயும் தென்னா பியாவை காணும். அப்புறம் அவங்க சித்திக்கிட்டு, பியா எங்க சித்தின்னு கேட்க, அவ இப்பதான் அந்த பிசினஸ் மேன் கூட கிளம்பி போனான், ஏன் சித்தி நீங்க போறது கலவு பண்ணீங்க, போடா நீ ஒரு முட்டாள், உனக்கு கையில கிடைச்ச பொக்கிஷத்தை வச்சு பாதுகாக்க தெரியல, உங்க அம்மாவும் நானும் எத்தனையோ முறை உனக்கு சொல்லி சொல்லி புரிய வைக்க பார்த்தோம், உனக்கு புரியல, அதனால அந்த பொண்ணாச்சு சந்தோஷமா இருக்கட்டும், நான் தான் இப்ப வழி அனுப்பிச்சு வச்சுட்டு வந்தேன். அவ போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு சொல்ல இவன் அவசர அவசரமா கார் எடுத்துட்டு வேகமா அந்த பிசினஸ் மேனோட காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் கார் வரத பிசினஸ் மேனும் மாலினியும் பாத்துட்டு கண்ணிலேயே ஜாட பேசிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே பிசினஸ் மேன் இந்த மாதிரி மூணுக்கும் பியா மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு மாலினி கிட்ட சொல்லியிருப்பான். சோ இன்னைக்கு எப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடு, அதனால வேணும்னே காரை ஸ்லோ பண்ணி ஓட்டுறாங்க. ஹீரோயின் ஃபாஸ்டா போங்க ஃபாஸ்டா போங்கன்னு சொல்ல சொல்ல கேட்காம இவங்க காரை சடனா பிரேக் போட்டு நிப்பாட்டவும் செஞ்சு, நீ எங்க காதல சேர்த்து வைக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணல, பதிலுக்கு நாங்களும் ஏதாச்சும் செய்யணும்ல, போய் மோன் கூட பேசுன்னு ஹீரோவையும் மோனையும் பேச அலோவ் பண்ணவும் ஹீரோ கிட்ட கோமா, நந்தா நீ எப்ப என் கூட இருக்கணும்னு இருக்கல, எதுக்கு என்கிட்ட சொல்லாம கிளம்பின, சாரி மோன் சார், இனிமே என்னால உங்க கூட இருக்க முடியாது, ஏன் என் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்ல, எந்த உரிமையும் இல்லாத இடத்துல இனிமே நான் வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன், அப்படி உனக்கு உரிமை இல்லன்னு நீ எப்படி முடிவு பண்ணிக்கிட்ட? சரி, எங்க அம்மா முதல்ல பொய்யா சொன்னாங்கல்ல, அவங்களோட சொத்துல ஒரு பகுதியை உனக்கு எழுதி தரேன்னு, அதை நான் உண்மையிலேயே உனக்கு எழுதி தரேன், என் கூட வாங்குறான், எனக்கு அந்த உரிமையெல்லாம் வேண்டாம் சார், என்னை இப்படியே விட்டுருங்க, நான் போறேன், அவ திரும்பவும் கிளம்பவும், பியா நீ போக கூடாது, என்னோட வீட்டுல மட்டும் நான் உரிமை கொடுக்குறேன்னு சொல்ல, என்னோட மனசுலயும் என்னோட வாழ்க்கையிலயும் உனக்கான உரிமை இருக்கு, எனக்கு தெரியும் நீ என்ன லவ் பண்றேன்னு, அந்த நம்பிக்கையில நான் நீ என் கூட இருப்பேன்னு உன்கிட்ட அதிகாரமா சொல்லிட்டேன், ஆனா உண்மை என்னன்னா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, ஏன்னா நான் உன்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த 7 வருஷமா நான் உன்ன மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன், இனிமேலும் நான் உன்ன மட்டும்தான் லவ் பண்ண போறேன், பிளீஸ் பியா என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லவும், மோன் சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரிஞ்சதா சொல்றீங்களா, அப்ப நீங்க விய லவ் பண்ணலையா? நான் விய லவ் பண்ணல, என் காதல் மேலதான் நான் நம்பிக்கை வச்சிருந்தேன், அந்த காதல் உன்கிட்ட இருந்துதான் வந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் உன்னதான் இத்தனை நாள லவ் பண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், ஐ லவ் யூ பியான்னு சொல்லிட்டு அவன் கையோட அசோக பிளார்ஸையும் கொண்டு வந்திருப்பான்னு இருக்கு, அதை ஹீரோயின் கிட்ட கொடுத்து, இதுல இருந்துதான் நம்மளோட லவ் ஸ்டார்ட் ஆனிச்சு, இதை உன்கிட்ட கொடுக்குறேன், நான் ஒரு முறை சொன்ன ஞாபகம் இருக்க, இந்த அசோக பிளார்க்கு மீனிங் ஹாப்பினஸ் சோ நீ எப்பவும் என் பக்கத்திலே இருந்து எனக்கு ஹாப்பினஸ் கொடுத்துட்டே இருக்கணும், அதுதான் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். இதெல்லாம் தூரத்துல இருந்து மாலினியும் பிசினஸ் மேனும் பார்த்துட்டு டாடா பை சொல்லிட்டு அவங்க லைஃப பாக்குறதுக்கு அவங்க கிளம்பிடுறாங்க. இதோட இந்த டிராமா முடியுது. இந்த டிராமாவோட ஸ்பெஷல் என்னன்னா ஹீரோ ஹீரோயினோட கண்ணாமூச்சி காதலாட்டம் தான். அது ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு மாதிரி விடை தெரியாத புதிர் மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. இடையில அப்பப்போ அவங்களோட லவ் அவங்களாலேயே ரிலைஸ் பண்ண முடிஞ்சிருக்கும், ஆனா இதுதான் உறுதியான டெசிஷன் கடைசி வரைக்கும் எடுக்க முடியாம இருந்திருக்கும். பட் ஃபைனலா அவங்க அவங்க லவ் உணரும் போது செம டச்சோட டிராமாவும் முடிச்சிருப்பாங்க. என்ன ஒரே ஃபீலிங்னா ஹீரோட அம்மாவை கொண்டதுதான், அவங்களும் இருந்திருந்திருக்கலாம், இன்னமும் நல்லா இருந்திருக்கும். பட் என்ன பண்றது, எப்படி பார்த்தாலும் ஹீரோ ஹீரோயினும் சேர்ந்துட்டாங்கல்ல, அதுவே நம்ம டிராமாவுக்கு ஹாப்பி எண்டிங் தான். சோ அவ்வளவுதான், இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இதே மாதிரி இன்னொரு நல்ல டிராமாவோட சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.